ஹாய் சிலக்குட்டீஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எட்டாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இயல் மூன்று தமிழர் மருத்துவம் அந்த உரைநடைக்கான புக் பேக் க்வெஸ்சன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே குட்டீஸ், சரியான விடையை தேர்ந்தெடுத்துடுது. முதல் கேள்வி, தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸ் பயன்படுத்தினர், தாவரங்களை பயன்படுத்தினாங்க. சரியா, தாவரங்களை வச்சு தான் மருந்துகள் தயாரித்தாங்க. ரெண்டாவது, தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீட்சியாகவே உள்ளது, உணவின் நீட்சியாகவே உள்ளது. சரியா, இதான் ஆன்சர். அடுத்தது மூணாவது, உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா, இரத்த கொதிப்பு. இந்த கொடுத்துருக்கிறதுல இரத்த கொதிப்பு, இதான் ஆன்சர். நாலாவது, சமையலறையில் செலவிடும் நேரம் பார்த்தீங்கன்னா டேஸ் செலவிடும் நேரமாகும், நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரமாகும். சரியா, நாலாவதுக்கு இதான் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குருவினா, சிறுவினா, நெடுவினா, சிந்தனை வினா மற்றும் இந்த கற்பவை கற்றுப்பின், இது எல்லாத்துக்கும் தனியாக ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன், அதில் பார்த்துடலாம் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், கற்பவை கற்றுப்பின் இதில் பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வி, நீங்கள் மருத்துவரிடம் கேட்க விரும்பும் ஐந்து வினாக்களை எழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா, பல மருந்துகளின் பெயர்களை மருத்துவ நூல்களில் படிக்கின்றோம், ஆனால் அந்த மருந்துகளை பார்த்ததே இல்லை, மற்றவர்களுக்கும் தெரிவது இல்லை. இதை தெரிந்து கொண்டால் அந்த மருந்துகளின் பயன்பாட்டை நாங்கள் பயன்படுத்த வழியுண்டு, அதற்கு மருத்துவராக விளங்கும் நீங்கள் வழிவகை செய்ய முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. அடுத்தது, வேதி கலப்பு இல்லாத உணவு இன்று குறைவு, எல்லாத்துலேயுமே வேதி கலப்பு இருக்குது, அப்படி இருக்கும்போது நோய்கள் விரைவாகவே வந்துவிடுகின்றன, இதிலிருந்து மீண்டு வர தாங்கள் கூறும் அறிவுரை எது அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது கேள்வி, பழைய மருத்துவ தாவரங்களை மீட்டுருவாக்கம் செய்ய வழிவகை உள்ளதா, அது மூணாவது கேள்வி. நவீன மருத்துவத்தை தவிர்த்து நாட்டு மருத்துவத்திற்கு நுழைய அரசு மருத்துவமனையில் பழைய மருத்துவ முறைக்கு வழி உள்ளதா, நாலாவது கேள்வி. தமிழர் மருத்துவத்தை பெரும்பாலான தமிழர்களே ஏற்றுக்கொள்ளாத போது தமிழர் மருத்துவத்தை உலக அளவில் பறைசாற்றுவது எப்படி, இது ஐந்தாவது கேள்வி. சரியா, அடுத்தது ரெண்டாவது கேள்விக்கு, உங்கள் பகுதிகளில் கிடைக்கும் மூலிகைகளின் மாதிரிகளை திரட்டி அவற்றின் பயன்களை எழுதி காட்சிப்படுத்து. அதாவது உங்கள் ஏரியாவில் கிடைக்கிற ஒரு மூலிகைகளோட மாதிரிகளை வந்து திரட்டி அவற்றோட பயனையும் எழுதி சொல்லியிருக்காங்க. சரியா, இது வந்து மாணவர் செயல்பாடு. உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு கரிசலாங்கனி கிடைக்குது, துளசி கிடைக்குது அப்படின்னா மருத்துவ செடிகளை வந்து கலெக்ட் பண்ணி அதோட பயன்களை எழுதி நீங்கள் காட்சிப்படுத்தணும், இது வந்து மாணவர் செயல்பாடு. ஓகே குட்டீஸ், அடுத்தது குருவினா. முதல் கேள்வி, மருத்துவம் எப்போது தொடங்கியது அப்படின்னா, தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த தாவர கனிம சீவ பொருட்களை கொண்டும் நோயை தீர்க்க முயன்றிருப்பான், அப்போதே மருத்துவம் தொடங்கியது. சரியா, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பக்கத்தில் நம்ம வீட்டில் இப்போ சளி பிடிச்சிருக்கு, குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு துளசி தழை இருந்துச்சுன்னா அதை மென்று சாப்பிட்றது, அந்த சாறு எடுத்து குடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன இது நம்மளே செய்வோம் இல்லையா, இந்த மாதிரி தான் மருத்துவம் அப்போது ரொம்ப காலத்துக்கு முன்னே துவங்கியிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா, அடுத்தது ரெண்டாவது கேள்வி, நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவைன்னு பார்த்தீங்கன்னா, 45 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் நடைப்பயணம், 45 நிமிஷத்தில் 3 கிலோமீட்டர் நடந்திருக்கிறோம். அடுத்தது 15 நிமிடம் யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, 7 மணி நேரம் தூக்கம், 3 லிட்டர் தண்ணீர் அருந்துதல், இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தால் நல்வாழ்வுக்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை இவை தான். சரியா, அடுத்தது மூணாவது கேள்வி, தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகை, தாவர இலை, தாவர வேர், உலோகங்கள், பாஷாணங்கள், தாது பொருட்கள் ஆகியன தமிழர் மருத்துவத்தில் மருந்து பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றனவாம் அப்படின்னு. சரியா, அடுத்தது சிறுவினா. முதல் கேள்வி, நோய் பெருக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான் முதன்மையான காரணம். சரியா, அடுத்தது மாறிப்போன உணவு, இப்போலாம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க இல்லையா, ஸோ மாறிப்போன உணவு, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம், இவை மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணங்கள். தன் உணவுக்காக வேறு எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிலத்தை உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் நச்சுப்படுத்துதல் என்ற அலட்சியமான எண்ணம், மன அழுத்தம், எது கேளிக்கை, எது குதூகலம், எது படிப்பு, எது சிந்தனை என்ற புரிதல் இல்லாமல் ஆகியவற்றில் கூடுதல் காரணங்களாக சொல்லலாம்.
நம்முடைய வாழ்வியலை செம்மைப்படுத்துவதற்காக நாம் அறிவியல் அறிவை மேம்பட்ட அறிவை வளர்த்தோம். ஆனால் நுண்ணறிவை தொலைத்து விட்டோம். இயற்கையோடு இயைந்து வாழலாம் என்கிற அறிவை நாம் மறந்துவிட்டோம். இதுவே இன்றைக்கு பல நோய்கள் பெருக மிக முக்கியமான காரணமாக இருக்குது. சரியா? அடுத்தது ரெண்டாவது கேள்வி, பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோய் வந்த பின்பு மருத்துவமனை செல்வதை விட வருமுன் காக்கும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளணும். சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம் ஆகிய மூன்றும் உங்களை நலமாக வாழ வைக்கும். விலை உயர்ந்த உணவுதான் சரியான உணவு என்று எண்ணாதீர்கள். கூழ் சாப்பிட்டாலும் நமக்கு அது ரொம்ப சத்தானது இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. எளிமையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள், சிறு தானியங்கள் உணவில் சேர்த்து கொள்ளலாம். கணினி திரையிலும் கைபேசியிலும் விளையாடுவதை தவிர்த்து நாள்தோறும் ஓடி ஆடி விளையாடுங்கள். இரவு தூக்கம் மிகவும் இன்றியமையாதது. உரிய நேரத்தில் உறங்கச் செல்லுங்கள். அதிகாலையில் விழித்திருங்கள். உங்களை எந்த நோயும் அண்டாது. அடுத்தது நெடுவினா, தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக. அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழர் மருத்துவத்தோட சிறப்புகள் அப்படின்னு மருத்துவர் என்னத்தை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்பாரு, தலைப்பாரு, மிஞ்சினக்கால், பற்பசந்தெந்தூரம் பாரே என்றனர் சித்தர்கள். வேர் தலையால் குணம் அடையாத போது, வேர் தலையால் குணமடையாத போது சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. அதாவது வேர் தலையெல்லாம் வச்சு சரியாகலை அப்படின்னா கூட நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டும் இல்லாமல் உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. அந்த காலத்தில் எப்படி மூலிகைகள் மருந்தாக பார்த்தார்களோ அப்படியே தாது பொருட்களையும் உலோகங்களையும் பார்த்துருக்காங்க. அவற்றை மருந்துகளாக மாற்றும் வல்லமை சித்த மருத்துவத்தில் இருந்திருக்குது. ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு விளைவும் இருக்கும், பக்க விளைவும் இருக்கும். சரியா? ஆனால் தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் அப்படிங்கிறது இல்லை. இதற்கு காரணம், மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. சரியா? ஒரு கவளம் சோற்றை உடல் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அப்படித்தான் சித்த மருத்துவத்தின் லேகியத்தையும் சூரணத்தையும் உடல் எடுத்துக்கொள்ளும். இதனால் உணவு எப்படி பக்க விளைவுகளை தருவதில்லையோ அதே போல் சித்த மருந்துகளும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை. தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்னவென்றால், தனித்துவமான பார்வை இதன் முதல் சிறப்பு. இரண்டாவது, சூழலுக்கு இசைந்த மருத்துவம் இது. இந்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூலப்பொருளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது. மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், நோய்க்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் சொல்கிறது. அதாவது, நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற திருக்குறளின்படி நோயை மட்டுமின்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோயில்லாத மனிதராக்குகிறது. அடுத்தது சிந்தனை வினா. முதல் கேள்வி, நோயின்றி வாழ நாம் என்னென்ன வழிகளை கையாளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையோடு இணைந்து உண்ணல். மனிதனின் அடிப்படை தேவைகளுள் முதன்மையானது உணவு. மக்கள் உண்ணும் உணவும் உணவு பழக்க வழக்கங்களுமே அவர்களது உடல்நலத்தையும் உள நலத்தையும் தீர்மானிக்கின்றன. தமிழர் மருத்துவத்தில் உணவு என்பது அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய சஞ்சீவி மருந்தாக கருதப்படுகிறது. உண்ணும் முறை பார்த்திங்கன்னா, எளிதாக செரிக்கக்கூடிய பழம், காய், பருப்பு, அரிசி, கோதுமை, பால் ஆகியவற்றை உடல் ஏற்றுக்கொள்கிறது. நாச்சுவை கருதி உண்ணாமல் உடல் நலங்கருதி உண்ணுதலே நல்லது. உணவை விரைவாக விழுங்கக்கூடாது, நன்றாக மென்று விழுங்குதல் வேண்டும். அடுத்தது பயிற்சிகள். தினமும் 45 நிமிடத்திற்கு 3 கிலோமீட்டர் நடைப்பயணம், 15 நிமிடம் யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, 7 மணி நேர தூக்கம், 3 லிட்டர் தண்ணீர் அருந்துவது அவசியம். அடுத்தது தவிர்க்க வேண்டியவை. நோய்க்கு முதல் காரணம் உப்பு. இதனை குறைவாக சேர்த்தல் நன்று. உப்பு நிறைந்த பொருட்களான ஊறுகாய், அப்பளம், வடகம், கருவாடு, வறுத்த முந்திரி பருப்பு, வறுத்த உருளை சீவல், வாழைக்காய் சீவல், புளித்த மோர் ஆகியவற்றை முழுவதுமாக தவிர்த்தல் வேண்டும். கொழுப்பு நிறைந்த இறைச்சிகள், முட்டையின் மஞ்சள் கரு, தயிர், நெய், வெண்ணெய், பாலாடை, பனிக்கூழ், இனிப்பு கட்டி ஆகியவற்றை நீக்குதல் வேண்டும். சமச்சீர் உணவு. அதாவது, உணவே மருந்து, மருந்தே உணவு என்று வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். ஒருவர் உட்கொள்ளும் உணவில் புரதம், கொழுப்பு, மாச்சத்து, கனிமங்கள், நுண்ணூட்டச்சத்து சேர்ந்ததே சமச்சீர் உணவு. எனவே அளவறிந்து உண்ண வேண்டியது அவசியமாகும். ஓகே குட்டீஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசனுக்கான புக் பேக் க்வெஷ்சன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோட புக் பேக் கொஷினோட உங்களை வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ குட்டீஸ்.